வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து லஞ்ச் டைம் வர்க்லாவில் இருக்கிறோம். வர்க்லாவில் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஹோட்டலுக்கு தான் போகிறோம். எங்கே போகிறோங்கிறத கண்டினியூஸாக வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி எப்படியாவது வந்து ஒரு ஆத்தென்டிக் கேரளா ஃபுட் சாப்பிட தான் போகிறோம், உங்களுக்கும் காட்டுறேன். ஸோ வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான சாப்பாடு சாப்பிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். ஸோ ஒரு சூப்பரான கேரளா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்துவிட்டோம். உள்ளே அப்படியே போய்கிட்டே நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கார்டன் செட்டப்பில் இருக்குது. வெளியிலேயே வந்து அவங்க அவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. உள்ளே பாருங்கள், அப்படியே நல்லா ஒரு குளிர்ச்சியான ஒரு கார்டன் செட்டப்புள்ள செமையாக இருக்குங்க. என்ட்ரன்ஸ்லேயே மீன், அதுக்கு பாருங்கள் அடியில் தண்ணி, மேலே வந்து டேபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே போவோம். இந்த ஆம்பியன்ஸ் காட்டுற அப்படியே பாருங்கள், மேலே ஃபுல்லாக பாருங்கள், ஒரு மாதிரி ஹட்டு மாதிரி தான் போட்டிருக்குறாங்க. ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் வந்தோடனே தரேன். இவங்கள்ட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வந்து ஃபிஷ் தாலி தான். ஸோ ஃபிஷ் தாலி நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கடை பயங்கர பிஸியாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பிஸியாக போயிட்டுருக்கு. நேற்றே நான் வந்து இங்கே வரதுக்கு ட்ரை பண்ணேன், பட் 2:30 இவங்கள்ட்ட வந்து மீல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருது. அப்புறம் வந்து நார்மலாக ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற சைனீஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ இன்றைக்கி அதனால் நாங்கள் பிளான் பண்ணி 12:30 வந்திருக்கிறோம். ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கிறோம், வந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நமக்கு தாலி வந்துருச்சு, ஃபிஷ் தாலி. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி, ஒரு குருமா, அப்புறம் வந்து ஏதோ ஒரு பொரியல் இருக்குது, அப்புறம் ஒரு சீனி அவரைக்க பொரியல், ஒரு அவியல், அப்புறம் வந்து ஒரு பூசணிக்காய் பொரியல், அப்புறம் வந்து இது ஒரு மோர் குழம்புன்னு நினைக்கிறேன், சாம்பார், இதுலேயும் இன்னொரு குழம்பு இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். அப்புறம் வந்து வெள்ளை பாயசம், அப்பளம், அப்புறம் வந்து ஸ்பெஷலான மீன் குழம்பு இருக்குது, நடுவில் வந்து ஒரு மோர் மிளகாய், அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காய சட்னி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பேர் என்னது இந்த வெங்காய சட்னி? எதுக்கு யூஸ்வலாக அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ ஒரு உள்ளி சட்னியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாங்க ஃபிஷ் தாலி. ஸோ கொடுத்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வைப்போம், ஏன்னா அடுத்தது வந்து ரைஸ் வந்துடும். ஸோ ரைஸ் வரதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுரும். ஸோ மோர் குழம்புலாம் மணக்குது. இது என்னன்னு தெரில, இதுவும் வந்து மோரில் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து மோரும் ஒரு காயும் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து வத்தல், சப்பாத்திக்கு குருமா, ஸோ எல்லாமே எடுத்து வெளியில் ரெடியாக வச்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்த உடனே ரைஸ் வந்துடும். ரைஸ் வந்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபிஷ் கறியை தான் டேஸ்ட் பண்ணோம். ஃபிஷ் கறி பாருங்கள், அதோடய டெக்ஸ்சரே வந்து எப்படா ரைஸ் போடுவாங்கன்னு இருக்குது. ஸோ நல்ல ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க, சும்மா இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ரைஸ் வந்துருச்சு, ரைஸ் போட்டுருங்க. அப்படியே ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபிஷ் கறியை டேஸ்ட் பண்ணிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு முருங்கைக்காய் கூட போட்டிருக்காங்க. ஸோ மீன், ஸோ மீன் பாருங்கள், நல்லா ஒரு இது வந்து என்ன மீன் தெரில, வஞ்சிர மீனில் உள்ள பீஸ் மாதிரி தான் தெரியுது, நல்லா லேயர் லேயராக இருக்குது. ஸோ அனபியா வந்து ரொம்ப மீன் பிரியர். ஸோ நம்ம சாப்பிட்றதுலே கேட்டால் நம்ம வந்து இந்த குழம்பு டேஸ்ட்டை வந்து சாப்பிட்ருவோம். இப்போ சூப்பராக இருக்குது. இதிலருந்து உள்ளி சட்னியை காணும். ஆ, அந்தா இருக்குது. மீன் குழம்பு வந்து நல்லா வந்து அந்த காரம் புளிப்பு எல்லாம் நான் கரெக்டாக இருக்குது. மெயின் அந்த ரெட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இந்த தயிர் பச்சடி, இந்த தயிர் பச்சடியில் தடியங்காய் போட்டிருக்காங்கன்னு நினைக்கேன், அதை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். செம டேஸ்ட்டுங்க தயிர் பச்சடி. நெக்ஸ்ட்டு அவியல். அவியலுக்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு பொட்டேட்டோ மசாலா மாதிரி கொடுத்துருக்கங்க. பொட்டேட்டோ தான் அது. அதுக்கப்புறம் இந்த சீனி அவரைக்காய் பொரியல், எல்லாமே வந்து அந்த தேங்காய் ஃப்ளேவர் வந்து அப்படியே தூக்குது, சூப்பராக இருக்குது.
ஓகே, எல்லாமே வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ சாம்பார் வந்து யூஸ்வலாக கேரளா சாம்பாரில் வந்து நிறைய பருப்பு போட்டு பண்ணுவாங்க. ஸோ அதை ஒரு வாய் சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணது இந்த ஃபிஷ் மோலி. ஃபிஷ் மோலி பாருங்கள், நல்லா தேங்காய் பால் ஊற்றி பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே வேறு இந்த குருமிளகு வர திரிச்சு போட்டிருக்காங்க. ஃபிஷ் மோலியில் அப்படியே ஒரு ஃபுல் பீஸு கிடக்குது. இந்த பாருங்கள், நல்ல ஒரு ஃபுல் பீஸ் தான் போட்டு ஃபிஷ் மோலி பண்ணியிருக்காங்க. தலையும் பாடி பீஸும் ரெண்டு பீஸாக கிடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஃபிஷ் மோலியை தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு கொடுத்த ஃபிஷ் மோலி எடுத்து தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் ரைஸில் அந்த ஃபிஷ் மோலி பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து எப்படி ஒரு அந்த தேங்காய் பாலோட ஷைனிங் வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு பிளெயின் பாஸ்மதி ரைஸ் ரைஸ் எடுத்து சான்ஸே இல்லை. தேங்காய் பாலில் அந்த செம்மையாக அந்த ரைஸ் ஊறினோன்னே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ ஃபிஷ் மோலியில் கிடக்கிற அந்த மீன் பாருங்கள், நல்ல ஒரு ஃப்ளஷ்ஷான மீன். கறிமீன் போடுவாங்க நாங்கள். ஸோ கறிமீனோட இந்த ஃபிஷ் மோலி செம டேஸ்ட்டுங்க. இந்த ஃபிஷ் மோலி வந்து எல்லோரும் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரில, பட் வந்து இது ஒரு சூப்பரான இது. நம்ம நார்மலாக உப்பு காரம் ஜாஸ்தி போட்டு மீன் குழம்பு பண்ணுற மாதிரி தேங்காய் பால்லே இந்த மீனை வேக விடுறது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்கும். இங்கே பாருங்கள், மீன் தலையிலேருந்து எடுத்துத்த போர்ஷன். சான்ஸே இல்லை. ஃபிஷ் மோலி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இந்த தலை போர்ஷனை பிக்கிற பாருங்கள், அப்படியே இந்த ஃபிஷ் மோலிக்குள்ளே ஊறி அப்படியே உள்ள வரைக்கும் இறங்கியிருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த பீசஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஊர்னதுனால இந்த தலையே வந்து பாட் பாட்டாக கலன்றது. எப்படி கலருதுன்னு மட்டும் பாருங்கள். ஒரு சூப்பரான ஐட்டம் வந்துருக்கு பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து ஸ்னாப்பரோட ஃபிஷ் ஃப்ரை கேட்டிருந்தோம். அதை வந்து நல்லா வந்து மீன் பொழிச்சது போடுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கு மேலே நல்ல மசாலா ஆனியன் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம ஒரு பீஸை எடுப்போம். அப்படி சம சூடாக கொடுத்துருக்காங்க, அதோட சேர்த்து இந்த ஆனியன் எல்லாம் சேர்த்து. சான்ஸே இல்லை. மீன் வந்து அந்த மசாலா வந்து நல்லா ரோஸ்டாக இருக்குது. ரோஸ்டாடுறது மட்டும் இல்லை, அந்த மேலே போட்டிருக்க ஆனியன் கார்லிக் இதோட ஃப்ளேவர் தான் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இதுதான் இந்த ஃப்ரைக்கே வந்து ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டை கொடுக்குது. அப்படியே நோண்டி நோண்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. தேங்காயுமே வந்து அதில் வந்து சின்ன சின்ன பீசஸ் போட்டிருக்காங்க. தேங்காய், பூண்டு, ஆனியன் இது மூணுமே இருக்குது. ஸோ அந்த தாளியில் வந்து ஒரு பாயசம் பவுல் இருந்துச்சு, அதை வந்து அனபியாக வந்து எடுத்து சாப்பிட்ருக்கா. தாளியில் உள்ள சப்பாத்தியும் பாயசமும் அனபியாக தான் சாப்பிட்ருக்கா. ஸோ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ தாளி எல்லாமே ஆர்டர் பண்ணது எல்லாமே காளி. ஃபிஷ் மோலியில் நிறையாவே கிரேவி கொடுத்துருந்தாங்க. உங்கள்கிட்ட வந்து பேசு, அதில் வந்து வீடியோ எடுக்க விட மாட்டேங்க. இப்போ பாருங்கள், இப்போ அவனுக்கு வெக்கமாக இருக்கான். ஸோ அவ்வளோதாங்க சாப்பிட்டாச்சு. இந்த தாலியோட ரேட் வந்து 160 ருபீஸ். அதுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை இல்லை, ஆனால் ஃபிஷ் குழம்பு கொடுத்துருந்தாங்க. ஏகப்பட்ட பொரியல், மோர் குழம்பு, மோர் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து அடப்பாயசம் எல்லாமே இருந்துச்சு. 160 ருபீஸ்க்கு செம டேஸ்ட்டு. மெயினாக வந்து அந்த ஃபிஷ் மோலி அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. தேங்காய் பாலோட ஃப்ளேவர் வந்து நல்லா ஊறி போய், சிலவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில, ஏன்னா கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் மாதிரி, பட் ஆனால் வந்து நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட்டு. அதை சுட சுட பாஸ்மதி ரைஸில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டு, நாக்கில் வந்து இன்னும் அந்த டேஸ்ட்டு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை ஒரு நல்ல நார்மலான ஒரு ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருந்துச்சு. மெயினாக அது மேலே போட்டிருந்த கோட்டிங் தான் அதில் வந்து ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ ஒரு திருப்தியான ஒரு கேரளா மீல் சாப்பிட்ட திருப்தியோட இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து சிம்னி ரெஸ்டாரண்ட். இது வந்து சீ ஃபுட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். வர்க்கலால இருக்குது. மெயினாக வந்து இவங்க யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. டேஸ்ட் வந்து நல்லா ஃபைனாக இருந்துச்சு. எந்த ஒரு மசாலா எரிப்பு அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப காரமாகவே எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வர்க்கலாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள். இதை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. மெயினாக இவங்க ஆம்பியன்ஸும் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி சுற்றி சுற்றி செடி அந்த மாதிரியே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்த ஃபீல் உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடி சீக்கிரமே சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பை.